월급 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 운남은 월급 아이야 월급 월급 운남은 월급 아멘 아이야 월급 월급 운남은 월급
Hallelujah. Glory, 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 Lord. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசு ராஜா, தேவையெல்லாம் நீதானே. நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழ திறந்து நாம் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? சிறைச்சாலை தலைவனை இயேசுவுக்குள்ளே கொண்டு வந்தது அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக, அந்த கிருபைகளை உனக்கு தருவார் மகரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்ததான அசம்பந்தமான வாழ்க்கை மாறி ஒரு விழிப்புள்ள ஜெப உணர்வு நமக்கு உண்டாவதாக. இரண்டாவதாக, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நேரத்தை குறித்திருந்தார். தேர் வாஸ் அ டைம் ஆஃப் பிரேயர். ஹல்லேலூயா. டைம் ஆஃப் பிரேயர். ஜெப வேளையாகிய 9 வேளையிலே பேதுருவும் யோவானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே. அப்பொழுது தான் தாய் வயிற்றிலிருந்து புறவியிலே சப்பானியாய் பிறந்த 40 வரைக்கும் ஓ அவன் எழும்ப முடியாத செயல்படாத சப்பானியை பார்த்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்ன சொல்றான், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஐனையா என்பவன் சுகமாக்கப்பட்டான், தொற்கால் என்பவள் சுத்தமானவள் உயிரோடு எழுப்பப்பட்டான். இதெல்லாம் ஜப வேளைகளில் ஜபித்த பேதுருவும் பவுலும் செய்ததான, யோவானும் செய்ததான காரியங்கள். பேதுரு அந்த பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்ற சமயத்தில், யூதர் அல்லாதோருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றதான சமயத்தில், அவர்கள் சாப்பாட்டுக்கு ஆயத்தம் பண்ணுகிற வேளையில, மத்தியானம் 12 மணிக்கு 6 மணி வேளையில அவன் மேல் விட்டறையில் ஏறினான். அவன் ஜபம் பண்ணுவதற்கு முழங்கால் படிக்கிட்டான். ஒரு ஜப நேரத்தை குறித்துக் கொள்ளும் மகனே. அதிகாலையில்
காலையில ஜபிக்கிற ஜபம் தனி, ராத்திரி படுக்க போவதற்கு முன்பு ஜபிக்கிற ஜபம் தனி. அதற்கு அது போக நீங்கள் எப்படியாவது ஒரு நாள்ல ஒரு மணி நேரமாவது ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. செட் எ டைம் ஆஃப் பிரேயர். இது என் ஜப நேரமாக இருக்கும் ஆண்டவரே, இது என் ஜப நேரமாக குறித்துக் கொள்கிற ஆண்டவரே. அப்பொழுது உன் வியாபாரம் துளிர்க்கும் மகனே, உன்னுடைய வேலை சரியான முறையில வரும் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இந்த சரீர பலவீனத்தோடு நீ அதை செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்லுகிறதான சமயத்தில் அவர்கள் ஓய்வு நாளிலே ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு போனார்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்கிற தோட்டத்தில் அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு சற்று முன்பு அந்த தோட்டத்துக்கு ஜபம் பண்ண போனார். அந்த தோட்டத்தில் அவர் தன்னுடைய வேர்வை இரத்தமாக வடியக்கூடிய அளவிலே ஜபம் பண்ணினாரே. அந்த ஜப இடம் ஏற்கனவே வழக்கமாக ஜபித்து வந்த இடமாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஜபம் பண்ணுவதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அமெரிக்காவில் ஜிம் என்கிறதான பட்டாளத்தில் போய் வேலை செய்ததான ஒரு மகனை குறித்து ஒரு சம்பவம் உண்டு. அந்த ஜிம் பட்டாளத்தில் வேலை செய்கிறதான சமயத்தில் எல்லா ஆனாலும் அவன் யுத்தம் வந்து விட்டது. யுத்தம் வருவதற்கு முன்பு மத்தியானம் ஒரு 11 மணி அளவில் அவன் ஜபம் பண்ணுவானா. அந்த 11 மணி வரும்போது என்ன மும்முற வேலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் எடுத்து அவன் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே திஸ் இஸ் ஜிம், ஆண்டவரே நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணுவானா. யுத்தம் வந்தபோது அவன் மலை காடுகளிலே போய் அங்கே இருந்ததான சமயத்தில் அந்த யுத்த மும்முரத்திலையும் அவன் சற்று ஒதுங்கி போய் ஒரு நிமிஷம் முழங்கால நின்று திஸ் இஸ் ஜிம், நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவானா. அது திரும்ப எப்படியோ பனி சொற்கல்களில் பனி கட்டிகளுக்குள்ளே அவன் கால் மாட்டிக்கொண்டு அவன் காலை எடுக்க வேண்டிய சூழலை வந்து விட்டது. எடுத்து அவனை ஊருக்கு கொண்டு வந்து அவனை ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தார்களாம். ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான சமயத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் மத்தியானம் சரியாக அந்த 11 மணி அளவில் ஆண்டவுடைய பிரசனம் மிகப்பெரிய ஒளியாய் வந்ததாம். ஜிம், This is your Lord என்று ஆண்டவர் சொன்னாராம். ஜிம் என்னுடைய மகனே, நான் உன்னை ஆண்டவர் வந்திருக்கிறேன். நீ ஜபம் பண்ணுவதற்கு ஒரு நேரத்தை குறித்திருந்தா 5 மணிக்கு நீ ஜபம் பண்ணும் போது உன் ஆண்டவர் ஏற்கனவே வந்து விடுவார். கையை வைத்து கத்திர தோத்திரம் பண்ணுவோம். புருஷனாலே அடிக்கப்பட்டு, ஓ புருஷனாலே மிகவும் இழிவாக நடத்தப்பட்டு, சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதான பிள்ளையே, நீ அதிகாலையில் எழும்புவதற்கு ஒரு நேரத்தை குறித்திருந்தாயானா நீ வருவதற்கு முன்பே அந்த பிரச்சனையின் மத்தியிலேயும் இயேசு வருவார். ஹல்லேலூயா. உன் ஜபத்தை கேட்கிற தேவன் வருவார். நீயோ ஜபம் பண்ணும் போது அறைவீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா அந்தரங்கத்தில் இருக்கிறார், அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிறார். அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். ஓ, இந்த வருஷ கடைசியிலே வந்திருக்கிறதான பிள்ளைய, உன் வாழ்க்கையில வெளியரங்கமாய் உனக்கு பதில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. வெளியரங்கமாய் பதில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியரங்கமாய், an open answer to your prayers, உன் ஜெபங்களுக்கு வெளியரங்கமாய் இயேசு பதில் தருவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நேரத்தை தருதுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை தருதுங்கள். அந்த சமயத்தில் பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவர்களுடைய கால்களை தொழுமரத்திலே மாட்டி அவருடைய கைகளில் விலங்கு போட்டு சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்த போது ஜெபிக்க இடமும் ஜெபிக்க நேரமும் இருந்ததான அந்த பக்தன் கஷ்டம் வந்த காலத்தில் ஒரு விசேஷித ஜபத்தை செய்தான். அதைத்தான் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். நடு ராத்திரியில, எல்லாரும் சொல்லுங்க, நடு ராத்திரியில, நல்ல சொல்லுங்க, நடு ராத்திரியில, நடு ராத்திரியில. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ராத்திரி வரும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே அது நடு ராத்திரியாக காணப்படும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற காலத்திலோ கழிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் உள்ளதான நடுராத்திரி அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். வலது கரத்தை அசைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நடுராத்திரி அனுபவங்கள் எல்லாம் மாறும். வெளிச்சமில்லாத அனுபவங்கள் எல்லாம் மாறும். வெளிச்சமில்லாத அந்தகார அறைக்குள்ளே அவர்கள் அடைபட்டு இருந்ததான சமயத்தில் நடு ராத்திரி
ராத்திரியிலே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யூதர்கள் தங்கள் ராத்திரியை நான்கு பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். சாயங்காலம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதலாம் ஜாமம், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இரண்டாம் ஜாமம், நடுராத்திரி 12 மணியிலிருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமம், 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு கடலிலே நடந்து வந்தார். நடு ராத்திரி என்று சொன்னார். ராத்திரி 12 மணிக்கும் விடிய காலம் 3 மணிக்கும் இடையில உனக்கு எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் உனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே விடுதலை வேண்டுமா? இப்பொழுது உன் உள்ளம் ஏங்குகிற, அழுது கொண்டிருக்கிற காரியத்திலே விடுதலை வேண்டுமா? உன்னை பாரப்படுத்துகிற காரியத்திலே உனக்கு விடுதலை வேண்டுமா? அந்த 12 மணிக்கும் விடிய காலம் 3 மணிக்கும் இடையில ஒரு 15 நிமிஷம் ஜபம் பண்ணுவதற்கு நீ நேரத்தை ஒதுக்கிப்பா. இந்த வருஷத்திலே 31ஆம் தேதிக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசுநாதர் அற்புதத்தை செய்வார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுநாதர் அற்புதம் செய்வார். இயேசுவால் முடியாத காரியம் கிடையாது. இது மெதுவாக போகக்கூடிய ராத்திரி, இந்த ராத்திரி மாறும். ஒரு பகற்பொழுது உண்டாகும். ஒரு பகற்பொழுது உண்டாகும். கண்டிப்பாக ஒரு அதிகாலை வேளை வரும். அந்த நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜபத்துல வெறும் ஜபம் மாத்திரம் பண்ணாத, ஜபம் பண்ணுங்க, தேவனை துதியுங்கள், பாடுங்கள். சத்தமா சொல்லுங்க, ஜபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஜபம் பண்ண வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தை செய்தா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. பாடி துதித்த வேளையிலே காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஜபம் வெளியே வர மாட்டேங்குது, சத்தம் வெளியே வர மாட்டேங்குது, பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு கூட கேட்க மாட்டேங்குது, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட கேட்க மாட்டேங்குது. இவங்க காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கத்தக்க அளவில் ஜபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். ரெண்டு கையை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஜபம் பண்ணுவே, நல்ல சொல்லுங்க, ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 2017ஆம் வருஷத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பவுலுக்கு சீலாவுக்கு அன்றைக்கு வந்த விடுதலை உங்களுக்கு கண்டிப்பாய் உண்டாகும். ஹல்லேலூயா. நமக்கு கண்டிப்பாய் உண்டாகும். ஜபம் பண்ணுங்கள், பாடுங்கள், துதியுங்கள். ஜபம் பண்ணுங்கள், பாடுங்கள், துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மார்க்க எல்லைகளை விட்டு தாண்டி வேதாகம எல்லைக்குள்ளே வாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் சபை எல்லைகளை விட்டு மாறி வேதாகம எல்லைகளுக்குள்ளே வாருங்கள், வசனத்தின் எல்லைகளுக்குள்ளே வாருங்கள். ஜெபம் பண்ணுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி செய்யுங்கள், அது நடக்கும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அங்கே நடந்த காரியங்களை பாருங்கள். 4 காரியங்கள் நடந்தது. 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டுதியிலே. ஹல்லேலூயா. சட்டுதியிலே சொல்லுங்க, சட்டுதியிலே, சடன்லி. ஹல்லேலூயா. தமிழ்ல இருந்தா இங்கிலீஷ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சட்டுதியிலே சடன்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. நீ நடுராத்திரி ஜெபம் பண்ணுகிற வேளையில, பாடுகிற வேளையில, துதிக்கிற சமயத்தில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குமே, மற்றவங்களுக்கு கேட்கமே இல்லை, ஆண்டவர் இறங்கி வரும்படி அதை செய். ஹல்லேலூயா. சட்டுதியில சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியா பூமி மிகவும் அசைந்தது. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பல்லது பக்கம் உங்க பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. நல்லா சொல்லுங்க, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. The foundations of the prison were shaken. Hallelujah. அஸ்திபாரம் போல உறுதியாய் இருக்கிறது, உன்னை வெளியே விடாம இருக்கிறது, உன்னை அடைத்து கொண்டிருக்கிறது, உன்னை கட்டி போட்டிருக்கிற அந்த அஸ்திபாரங்களை இயேசுநாதர் அசைப்பார். ஹல்லேலூயா. கல்லறை திறந்து வெளியே வந்த இயேசுநாதர், கல்லறை திறந்து லாசருவை வெளியே கொண்டு வந்த இயேசுநாதர், தலித் அகுமி என்று அந்த பிள்ளையை எழுப்பின இயேசுநாதர், 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்த அந்த கூனியை எழுப்பின இயேசுநாதர் இன்றைக்கு உன் அஸ்திபாரத்தை அசைப்பார். ஹல்லேலூயா. வீட்டு பிரச்சனை என்கிறதான உன் அஸ்திபாரம் அசைப்பார். வியாதி என்கிற அஸ்திவாரத்தை அசைப்பார். ஹல்லேலூயா. வியாதியோடு
இருக்கிறவங்க கையை வைத்து ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, அஸ்திபாரம் அசையட்டும் ஆண்டவரே. இது பிசாசு போட்டு அஸ்திபாரம் கை உயரட்டுமே. வியாதியோடு இருக்கிறவங்க ஆண்டவரே இந்த அஸ்திபாரம் அசையட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் பிள்ளைகளால் வந்த பிரச்சனையில உள்ளதான அஸ்திபாரங்கள் அதை கர்த்தர் அசைப்பார். அதை கர்த்தர் அசைப்பார். உன்னுடைய மதியினத்தினாலே, உன்னுடைய அறிவினத்தினாலே, உன்னுடைய பாவத்தினாலே கடந்த காலத்தில் போடப்பட்ட அஸ்திபாரம் இன்றைக்கு உனக்கு ப்ரொமோஷனுக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீ கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தா, ஒரு ஜெபத்துக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினா, ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்தினா, நடராத்திரியில் ஜெபம் பண்ணா, ஓ மதிக்கு மேலாக தேவனுடைய ஞானம் வந்து, உன்னுடைய பாவத்துக்கு நேராக தேவனுடைய பரிசுத்தம் வந்து அந்த அஸ்திபாரம் அசையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கதவுகள் எல்லாம் தர உண்டன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கதவுகள் எல்லாம் தர உண்டு. எந்தெந்த கதவெல்லாம் அடைச்சிருக்குதோ மகளே, எந்தெந்த கதவெல்லாம் அடைச்சிருக்குதோ மகனே, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தெந்த கதவெல்லாம் அடைச்சிருக்குதோ, பொருளாதார ஆசீர்வாத கதவுகள் அடைத்திருக்கிறதா, வாய்ப்புகள் என்கிறதான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நட்பு என்கிற கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா, சொந்தங்கள் என்கிறதான கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா, ஆரோக்கியம் என்கிறதான கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா, சந்தோஷம் என்கிறதான கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. பயம் இல்லாத தைரியம் என்கிறதான கதவு அடைக்கப்பட்டு பயம் உன்னை சூழ்ந்திருக்கிறதா, அந்த கதவு எல்லாம் திறவுண்டு போகும். ஹல்லேலூயா. சடுதியில எல்லாம் கரங்களை கொட்டி கொஞ்ச நேரம் கத்தர சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கும், கதவுகள் திறக்கும், கதவுகள் திறக்கும், கதவுகள் திறக்கும். அடைக்கப்பட்ட கதவோடே நீ கண்ணை மூடக்கூடாது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவோடே இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. உனக்கு கதவு கண்டிப்பா திறக்கும், உனக்கு கதவு கண்டிப்பா திறக்கும். உன் ஏமாற்றத்தின் மத்தியிலே, உன் தோல்வியின் மத்தியிலே கதவு திறக்கும். நான் பிரசங்கிக்கிற இந்த வேளையிலே, வசனத்தை கேட்கிற இந்த வேளையிலே, உனக்காக அடைக்கப்பட்ட கதவு, மனுஷன் அடைத்த கதவு, பிசாசு அடைத்த கதவு, சொந்தக்காரர் அடைத்த கதவு, ஏன் நீயே அடைத்த கதவு, கர்த்தர் திறப்பார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் கல்யாணத்தின் மூலமாக உனக்கு எதிர்காலமே அடைக்கப்பட்டது போல இருந்தது. ஆனா இயேசுநாதர் அங்கே ஒரு கதவை திறப்பார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு, ரொம்ப அழகாக சொல்லுவார், எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு, மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்த்து எறிவாராக, சைவனை கட்டுகள், பிலிசுனிய கட்டுகளை அறுத்து எறிவாராக, பாவ கட்டுகளை, ஓ ஹல்லேலூயா, பழக்க தோஷங்களை, ஹேபிச்சுவல் சின்ஸ், பழக்கத்திலே நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்களை எல்லாம் கர்த்தர் அறுத்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டையிடுவாராக, இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டையிடுவாராக. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திவாரங்களை அசையும், கதவுகள் எல்லாம் திறக்கும், கட்டுகளெல்லாம் கழலும். நாலாவதாக, அந்த சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி ரசிக்கப்படாதவர்கள் எல்லாம், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும், உங்கள் ஊரில் உள்ள எல்லாரும், இந்திய தேசத்தில் இயேசுவை அறியாமல் நரக பாதையில் போய் கொண்டிருக்கிற எல்லாரும் இயேசுக்குள்ளே வர வேண்டும். அந்த காரியம் நீங்கள் ஜபத்துக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துங்கள், ஜபத்துக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்துங்கள், விசேஷித்த ஜபத்தை செய்யுங்கள், கர்த்தர் செய்வார். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை எங்கள் மத்தியில கொண்டு வந்து எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமாக அன்றவரை எல்லா கட்டுகளும் அறுந்து போகும், எல்லா கதவுகளும் திறக்கப்படும் என்று நீங்க சொன்னீங்க. அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணும். நடு ராத்திரியில் எழும்பி ஜெபம் பண்ணு, மாற்றங்களை நீ காண போகிறாய். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்து, ஜெபித்து பெரிய விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கிருபத்தாலும் எங்கள் நெருக்கங்களில் நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் கேட்டருளி எங்களை விசாலத்தில் வைக்கும்படி காட்சிக்கிறோம். மகனை உம்முடைய தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து எங்களோடு நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை நீங்கள் தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அன்றுவரே அவருடைய துணைவியாரை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மருமக்கள்மார ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய கிருபாரோடு கேட்டும் பலப்படுத்தி நடத்தும். ஊழியத்தில் தொடர்ந்து
Wallamia anege. Andavre, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு வாரமும் ஊழியத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும் ஐயா. அண்டவரே எங்களோடு இடைப்படும், நல்ல ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்று. நடுராத்திரியில் எழும்பி ஜெபிக்க கிருபைதா. எங்க பிரச்சனையை அதிகமா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எங்க பிரச்சனையை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு ஆண்டவர் சமூகத்தில் தேவனை துதித்து பாடி துதித்து ஜெபித்து எங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க கிருபைதாரும் எல்லோருக்கும் அந்த கிருபைதார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தல். எங்கள் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, என் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.